Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. தற்பொழுது விழுப்புரம் மாவட்டம் பாஜிராப்புலியூர் பகுதியில் விவசாயிகளோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதே போன்று அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான சி வி சண்முகம், கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர்கள் கூடிய குமரகுரு, அதே போன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிமுக நிர்வாகிகள் அனைவருமே விவசாயிகளோடு இருக்கிறார்கள். விவசாயிகள் பெருமளவில் அந்த மாவட்டம் முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த செங்கல் புயல் தாக்கத்தின் கூடிய காரணமாக ஏராளமான வீடுகளும் அந்த விளை நிலங்களும் அனைத்துமே மக்கள் அந்த வெள்ளத்தில் பறிகொடுத்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த செஞ்சால் புயல் நேற்று இரவு சரியாக 11:30 மணி அளவில் கரையை கடந்தது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் பல்வேறு பகுதிகளில் இதனுடைய பாதிப்பு தாக்கம் என்பது குறிப்பாக பாண்டிச்சேரி, அதே போன்று கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அந்தந்த பகுதிகளில் வீடுகள் முழுவதுமாக வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. விவசாய நிலங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பாதிராப்புலியூர் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்வையிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே உளுந்து, அதே போல நெற்பயிர்கள், வேர்க்கடலை, சவுக்கு உள்ளிட்ட பல்வேறு பயிர் வகைகள் அனைத்துமே இந்த மழைநீரில் வெள்ளத்தில் மூழ்கி நாசமாகி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் விவசாயிகளுக்கு நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து என்ன மாதிரியான இழப்பை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை அவர்களோடு கேட்டு வருகிறார்கள். துயரத்தில் அவருடைய துயரத்தோடு அந்த கண்ணீர் சிந்தி அவர்கள் அந்த வேதனையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, விவசாயிகளுக்கு அரணாக அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனுடைய அடிப்படையிலே தற்போது வெள்ளம் வருகிற பொழுது, புயல் வருகிற பொழுது, அதனை எப்படியெல்லாம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது அதனை அந்த வெள்ள பாதிப்புகளை கையாண்டார்கள். பாதிப்புக்குள்ளான அந்த மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவருக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் ஏற்கனவே விவசாயிகளுடைய காப்பீடு விவகாரமாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடுகளும் சரியான முறையில் வழங்கப்படவில்லை என்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இது தொடர்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று காலை கூட அறிக்கை ஒன்றில் விளக்கமாக தெரிவித்திருந்தார்கள். அந்த காப்பீடு தொகை 84,000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதையும், 17,000 ரூபாய் தருவதாக கூறிவிட்டு 13,000 ரூபாய் கொடுத்ததையும், அதையும் கூட முழுமையாக கொடுக்காமல் முழு அளவில் கணக்கீடு செய்து வழங்காமல் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதையும் எல்லாம் அவர்கள் எடுத்து காட்டினார்கள். அந்த விவசாயிகளுடைய பாதுகாவலனாக இருக்கக்கூடிய, விவசாயிகளுடைய துயர் துடைக்கக்கூடிய களத்திலே நின்று கொண்டு தற்போது விவசாயிகளுடைய குறைகளை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எவ்வளவு நிலங்கள் நெற்பயிர்கள், அங்கு இருக்கக்கூடிய வேர்க்கடலை, அதே போன்று உளுந்து, சவுக்கு போன்ற பயிர்கள்லாம் சேதம் அடைந்திருக்கிறது என்பதை அந்த விவசாயிகள் கண்ணீரோடு எடுத்துக் கூறி வருகிறார்கள். நீங்கள் இருக்கும்போது எங்களுடைய பயிர்களை நாங்கள் இழந்தாலும் எங்களுக்கான இழப்பீடு என்பது உரிய நேரத்தில், குறித்த நேரத்தில் அதை முறையாக கணக்கீடு செய்து நீங்கள் வழங்கினீர்கள். ஆனால் தற்போது பேருக்காகத்தான் கணக்கீடு என்பதும் இருக்கிறது, பார்வையிடுவதும் என்பது இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு போட்டோ ஷூட் மாதிரிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். இந்த செஞ்சல் புயல் தாக்கத்தின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாக அனைத்து பகுதிகளுமே வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. டிராக்டர்கள், அறுவடை இயந்திரங்கள், கார்கள், விவசாய நிலங்கள் என அனைத்துமே முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. இதிலிருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீண்டு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு சுதாகர் நகர், சாலமேடு, ஜே நகர் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமாக வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தண்ணீர் வெளியேற்ற முடியாமல் மக்கள் வீடுகளிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அடிப்படை தேவைகளை கூட அவர்களுக்கு நிறைவேற்றி தரவில்லை என்று அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். விவசாயிகளை பொறுத்தளவிற்கு விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உடைமைகளையும் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் எப்படி வழங்கப்பட்டது, அதிமுக ஆட்சியில் இருந்த போது பேரிடர்களாக இருந்த தானே, புரவி, வர்தா உள்ளிட்ட பெரும் புயல்களை எல்லாம் எப்படி சமாளித்தார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு வரலாறு அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் மழைக்கு கூட இந்த ஆட்சியினுடைய அவலம் என்பது தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கு விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை புரட்டி போட்டு இருக்கிறது இந்த செஞ்சால் புயல். இந்த புயலுடைய தாக்கத்தினால் தங்களுடைய விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்ட இளம் பயிர்களையும், விதைத்த விலைகளையும், அறுவடைக்கு தயார் இருந்த நெல் பயிர்களையும்,
சவுக்கு பயிர்களையும் அனைத்தையுமே தற்பொழுது பறிக்கொடுத்து அந்த விவசாயிகள் நாம் பார்க்கக்கூடிய காட்சி இவையெல்லாம் விளைநிலங்களா அல்லது ஏரிகளா என்கிற அளவில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு துயரத்தோடு நிற்கக்கூடிய விவசாயிகளுடைய துயரை துடைக்கக்கூடிய ஒரு விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு குடிமராமத்து பணிகளை எல்லாம் முறையாக செய்து அவருடைய நீர்நிலைகள் எல்லாம் சரிப்படுத்தி அவருக்கு தேவையான நீரை வழங்கி மழைக்காலத்திலே அந்த உபரி நீரை எல்லாம் எப்படி சேகரிப்பது, அதை எப்படி முறையாக கொண்டு செல்வது என்கிற பல்வேறு பணிகளை செய்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் களத்தில் நின்று விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறார். களத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் நின்று கொண்டிருக்கிறார். அங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சி வி சண்முகம் அவர்கள் அந்த விவசாயிகளோடு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், அவர்கள் அடைந்திருக்கிற துயரங்கள், விழுப்புரம் மாவட்டம் தற்போது சந்தித்திருக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் விவசாயிகளோடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இது பற்றி நான் அந்த முழுமையான சேதங்களை பற்றி அவர்கள் என்னென்னலாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன மாதிரியான துயரங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள், இந்த ஒரு நாள் மழையில் விழுப்புரம் மாவட்டம் எப்படி தவித்துக் கொண்டிருக்கிறது, விவசாயிகள் எப்படி பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள், விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அந்த முழு விவரங்களை எல்லாம் விவசாய பெருங்குடி மக்களிடையே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனை பார்த்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். சேதமடைந்த பகுதிகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உடன் இருக்கிறார்கள். தொடர்ந்து ஏராளமான விவசாயிகள் அங்கே குழுமியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பயிர் அந்த மழை நீரிலே மூழ்கி எப்படியெல்லாம் அது அழுகி இருக்கிறது, இதுமேல் அந்த பயிர் எதற்கும் பயன்படாது, அதிலிருந்து மகசூலை பெற முடியாது என்பதை அவர்கள் அதிலிருந்து எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சேதத்தை இந்த விவசாயிகள் நாங்கள் சந்தித்திருக்கிறோம், இந்த செஞ்சால் புயல் எப்படி எங்களை கடுமையான ஒரு துயரத்திற்கு தள்ளிவிட்டு வெள்ளத்தில் தவிக்க விட்டு போயிருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு விவசாயிகளோடு நின்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய சி வி சண்முகம் அவர்களும் அங்கு இருக்கக்கூடிய சேத விவரங்களை, என்னென்ன பயிர்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கிறது, என்னென்ன பயிர்கள் எல்லாம் அந்த வெள்ளத்திலே மூழ்கி கிடக்கிறது, இதையெல்லாம் எப்படி அவர்கள் எடுக்க முடியாமல் போகும் என்பதை எல்லாம் அவர் விளக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்னும் அந்த விழுப்புரம் மாவட்டத்திற்குரிய பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்வையிட்டு அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கவிருக்கிறார்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன்.